ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாத்தியெல்லாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்திலம் சேனலில் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க இந்த ரெசிபி. வந்து இதில் வந்து முழு பாசிப்பயிறு சீஸ் ரோல் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்ல முழு பாசிப்பயிறு வந்து நீங்கள் ஒரு 200 கிராம் அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கலாங்க. உப்பு போட்டு, கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுருங்க. நான் வந்து தண்ணியே கரெக்டாக ஊற்றிருக்கேன். தண்ணி கூட கீழே ஊற்றலைங்க. அந்தளவுக்கு கரெக்டாக தண்ணி வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் நல்லா வேக வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும். இப்போ முழு பாசிப்பயிறு உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணது எல்லாத்தையும் 1-2 முழு பாசிப்பயிறு வந்து அது மாதிரி நீங்கள் மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், கேரட் வந்து நல்லா ஒரு 2 எடுத்து பெரிய கேரட்டை எடுத்து நல்லா துருவிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு 2 ஆனியன் எடுத்து நல்லா ஆனியனையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, சீஸ் வந்து இந்த மாதிரி பீஸாக எடுத்து இந்த மாதிரி நல்லா துருவிக்கலாங்க. நல்லா 1 அல்லது 2 வேணும்னா கூட நல்லா 2 எடுத்து நல்லா இது மாதிரி துருவிக்கலாங்க. நல்லா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு வந்து நான் பாசிப்பருப்பில் வந்து பாசிப்பயிரில் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ண சொல்லியிருந்தேன் வேக வைக்கும் போது. ஸோ இது உருளைக்கிழங்கு இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நீங்கள் நல்லா உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துட்டு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மசிச்சுருங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே இதோடையே நல்லா பசினிங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா உருட்டி பாருங்கள். உருட்டுறதுக்கு சூப்பராக வரும். நீங்கள் ரவுண்டாக வடை மாதிரி தட்டி போட்டாலும் போட்டுக்கலாம். எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். பட் பசங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா இது மாதிரி நான் வந்து உருட்டியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா உருட்டி எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. பாருங்கள் சூப்பராக, எந்த ஷேப் வேணாலும் நம்ம தேவையான ஷேப்புக்கு இது சூப்பராக வருங்க. ஷேப்லாம் வராமல் இருக்காது, சூப்பராக வரும். எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு முதல்ல எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 பீஸாக எடுத்து போட்டுட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம்னா ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடும். இது வந்து மைதா அல்லது கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் நம்ம டிப் பண்ணுற அளவுக்கு தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க. மைதா கார்ன்ஃப்ளவர் மாவுலன்னா மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு வேண்டாம், ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொன்னால் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் கூட இந்த அளவுக்கு எடுத்து நல்லா வந்து ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஊட்டி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து டிப் பண்ணிக்கலாங்க. இது வந்து பிரெட்டு வந்து நம்ம வீட்டில் இந்த பிரெட்டையே வந்து 4 எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரெட்டு தூள் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஆயில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க எந்த ஷேப்பில் வேணால் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து இப்படி காட்டியிருக்கேன். நல்லா இது மாதிரி நான் வந்து மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, அதனால் மைதா மாவில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து பிரெட் தூளில் வந்து அப்படியே பிரட்டிட வேண்டியதான். ஒரு பிரட்டு ரொம்ப நேரம் போட்டு பிரட்டக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே மைதா மாவு நம்ம டிப் பண்ணிக்க லைட்டாக அப்படியே ஒரு 2 ஒரு பிரட்டு பிரட்டிவிட்டு அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டுருங்க. சூப்பராக நல்லா மொறு ரெடி ஆகிடுங்க. அப்படியே டொமேட்டோ கெட்சப்போட வேறு சாஸ் இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. பசங்களுக்கு நம்ம வேணும்னா டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி டொமேட்டோ கெச்சப் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம இதெல்லாம் பொருள்லாம் போட்டு மசாலா ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போயே வந்து கொஞ்சோண்டு மாங்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அல்லது லெமன் ஏதாவது ஒன்று புழிஞ்சு விட்டிங்கன்னா நல்ல புளிப்பு டேஸ்ட்டும் அதுலேயே இருக்கும். பசங்க அப்படியே எடுத்து சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேவைப்பட்டால் நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க சூப்பராக 10 ரெடி ஆகிடும். நீங்கள் ரொம்ப நேரம் அதெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் அதில் அடுப்பில் வைக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. எல்லாமே ஏற்கனவே வேக வச்சிட்டோம். மைதா அந்த நம்ம வந்து அந்த பிரெட் கிரம்ஸ் மட்டும்தான் ரெடி ஆகிற டைம் தான். அதனால் ஜஸ்ட் 2 போடுவீங்கன்னு நல்லா செவந்து வந்துடும். லைட்டாக பரட்டு பரட்டி விட்டுருங்க. சூப்பரான மொறுமொருன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து தயாராகிடுச்சு. ஸோ இதுமாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கும். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம கடையிலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இந்த ஷேப்பும் வந்து பசங்களுக்கு நல்லா கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும், உள்ளே இருக்கிற பொருட்கள்லாம் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ அவங்க டேஸ்ட்டாக இருக்கிறனால எல்லாத்தையும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சீஸ் வந்து பெரியவங்களாம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் அளவு வேணால் கம்மி பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாந்திலம் சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் இருக்குது, குழம்பு ரெசிபிஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலான ரெசிபிஸ்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் ப்ளீஸ் சாந்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.
டொமேட்டோ கெச்சப் கடி குடுத்துருக்கீங்க. டொமேட்டோ கெச்சப் தான் நான் சொல்லல. நான் வாங்கிட்டு வந்தேன், நான் சொல்லலையே.